அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. விருந்துக்கு காஃபிர்களை அழைக்கலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையில் பொதுவாக இஸ்லாம் இரண்டு விதமாக காஃபிர்களை அடையாளப்படுத்துவதை பார்க்கலாம். ஒன்று, முஸ்லீம்களை எதிர்த்து முஸ்லீம்களுடன் யுத்தம் புரியக்கூடியவர்கள். அடுத்த வகையினர், முஸ்லீம்களை எதிர்க்காமல் முஸ்லீம்களுடன் சுமூகமான முறையில் பழகி வாழக்கூடியவர்கள். பொதுவாக முஸ்லீம்களுடன் சுமூகமாக பழகி வாழக்கூடியவர்களை பற்றி அல்லாஹு தாலா திருமறை அல் குர்ஆனிலே சூரத்துல் மும்தஹினாவிலே சொல்லும் பொழுது, அப்படிப்பட்ட காஃபிர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதிலும், அதாவது நல்ல உபகாரங்கள் செய்வதிலும் நீதமாக நடந்து கொள்வதையும் அல்லாஹ் தடுக்கவில்லை என்றும், அதே போல அடுத்த வகையான காஃபிர்களை இஸ்லாம் எதிர்த்தும் அவர்களுடன் யுத்தம் புரியும்படிதான் சொல்வதை எங்களால் பார்க்க முடியும். எனவே முஸ்லீம்களை எதிர்க்காமல் முஸ்லீம்களுடன் அந்யோன்யமாக பழகக்கூடிய, முஸ்லீம்களுடன் சுமூகமான முறையில் முஸ்லீம்களை எங்கள் அவர்களுடைய பிரதேசத்தை விட்டு துரத்தாத அப்படிப்பட்ட காஃபிர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படிதான் சொல்கிறது. எனவே அப்படிப்பட்ட காஃபிர்களை விருந்துகளுக்கு அழைக்கலாம், அதிலே எந்தவித தடைகளும் கிடையாது. பொதுவாக நபி அவர்கள் காஃபிர்களுடைய விருந்தோம்பலுக்கு சென்றிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்வதாக இருந்தால், ஒரு விருந்தோம்பலுக்கு நபி அவர்கள் அழைக்கப்பட்டார்கள், செல்கிறார்கள். சென்ற இடத்தில் மதுபானம் பரிமாறிக்கொண்டிருந்தார்கள், அதன் காரணமாக மீண்டு வந்தார்கள். நபி அவர்கள் அங்கே மதுபானம் பரிமாறப்படவில்லை என்று சொல்லியிருந்தால் அங்கே இருந்திருப்பார்கள், நல்ல உணவுகள் பரிமாறப்பட்டிருந்தால் புசித்திருப்பார்கள். திரும்பி வந்ததற்குரிய காரணம் அங்கே மதுபானம் பரிமாறப்பட்டதுதான். அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய விருந்துகளுக்கு எங்களுக்கு செல்லலாம் என்பதற்கு அது ஆதாரம். அப்படியாக எங்களுடைய விருந்துகளுக்கு அவர்களை அழைக்கக்கூடாது என்றிருந்தால் நபி அவர்கள் சென்றிருக்க மாட்டார்கள். எனவே இதிலிருந்து எங்களுக்கு விளங்கக்கூடிய சிறியதொரு படிப்பினை தான், அதாவது முஸ்லீம்களை எதிர்க்காமல் முஸ்லீம்களுடன் சரியான முறையில் நல்ல முறையில் பழகக்கூடிய வாழக்கூடிய அந்த காஃபிர்களுக்கு எங்களுக்கு நல்ல முறையில் அவர்களுடன் நடந்து கொள்ளலாம், அவர்களையும் விருந்துக்கு அழைக்கலாம் என்பதுதான். ஜஸாக்முல்லாஹு கைர். அல்லாஹூ அலம்.